மின்னல் டிவியின் கல்விக்கூடம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களே இன்றும் உங்களை சந்திப்பதேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆ மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியும் கூட காம்பூத சாதாரணத்தர மாணவர்களுக்குரிய இஸ்லாம் பாடமாக அமையவிருக்கிறது. அதிகமான ஆசிரியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தரம் 11 இறுதி பாட அலகுகளை செய்து முடிக்கும்படி என்னிடம் வேண்டுகோள் விடுத்த அந்த வேண்டுகோளை ஏற்ற வகையில் இன்றைய தலைப்பும் கூட தரம் 11 30வது தேர்ச்சியாக அமைவிருக்கக்கூடிய உலக வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி அமைவிருக்கிறது. ஆம் மாணவர்களே, இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாக இருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக இது போன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு தொடர்ந்து தலைப்புக்கு வருகின்றோம். ஆம் மாணவர்களே, தரம் 11 இறுதி அலகுகளில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்ச்சி தான் 30வது தேர்ச்சி, உலக வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். உலக வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தினை நாங்கள் மிக அழகாக தெரிந்து அதனை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு முஸ்லீம் என்ற வகையில் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு மனிதனை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்வை அவன் நெறிப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த உலக வாழ்வை சரியாக பயன்படுத்தி மறுமையில் அவன் வெற்றி பெறுவதற்கு, மறுமையில் விமோசனத்தை பெறுவதற்கு இந்த உலக வாழ்வு பற்றிய கண்ணோட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. எனவே இந்த உலக வாழ்வு என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒரு மனிதனின் இந்த உலக வாழ்வு மட்டுமல்ல மறுமையினுடைய வெற்றிக்கும் விமோசனத்துக்கும் மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு காணப்படுகிறது என்ற வகையில் பரீட்சைக்காக மாத்திரமல்ல எங்களுடைய இந்த உலக வாழ்வுக்காகவும் மறுமை விமோசனத்துக்காகவும் இந்த தலைப்பை நாங்கள் சரியான முறையில் தெளிவாக கற்க வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, பொதுவாக உலக வாழ்வை பற்றி மனிதர்களிடையே வித்தியாசமான கண்ணோட்டங்கள் கருத்துக்கள் காணப்படுகின்றதை நானும் நீங்களும் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பொதுவாக உலகை முற்றாக துறந்து இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபடாமல் துறவிகளை போன்று துறந்து வாழக்கூடிய ஒரு சாரார் துரகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்திலே அதற்கு மாற்றமாக இன்னொரு சாரார் இந்த உலகம்தான் எல்லாம் என்று உலகத்தை முழுக்க முழுக்க அதை இலக்காக கொண்டு, அதை நோக்கமாக கொண்டு, அதனையே அடிப்படையாக கொண்டு மறுமை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தை துறந்து வாழக்கூடிய நிலையையோ அல்லது இந்த உலகை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய இந்த இரு நிலைகளையும் விட்டு இரண்டுக்கும் மாற்றமான ஒரு நடுநிலை போக்கை கையாளக்கூடிய மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய இந்த உலக வாழ்வு பற்றிய சிந்தனை இருக்கிறது என்பதனை ஆரம்பமாக நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் உலகு மறுமை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் பிரித்து நோக்குவதை கூட இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உலகு மறுமை என்ற அந்த இரண்டையும் பிரித்து நோக்குவதை கூட, இது உலகத்துடைய செயல், இது மறுமைக்குரிய செயல் என்று பிரித்து நோக்குவதை கூட இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த இரண்டையும் மறுமைக்குரிய செயலாகத்தான் கருதுகின்றது என்பதனை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய இலக்கு இந்த மறுமையினுடைய வாழ்வின் இலக்காக இருந்தாலும் கூட இந்த இன்மை வாழ்வின் இந்த உலக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக உழைப்பதினை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை. மாற்றமாக இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளையும், அதாவது உலகத்தில் ஈழேற்றம் பெறுவதற்காக வெற்றியடைவதற்காக நாங்கள் பாடுபடக்கூடிய ஒவ்வொரு செயற்பாட்டையும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக கருதுகின்றது என்பதனைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது துலக வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது செய்யக்கூடிய விவசாயமாக இருக்கலாம், உலகை வளப்படுத்தக்கூடிய அந்த விவசாயமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கைத்தொழிலாக இருக்கலாம், விஞ்ஞான துறையோடு தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகளை நாம் மேற்கொள்வதாக இருக்கலாம், ஆய்வுகளை மேற்கொள்வதாக இருக்கலாம். இது எல்லாம் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற இமாரத் என்று சொல்லக்கூடிய அந்த பூமியை வளப்படுத்தக்கூடிய அல்லாஹ் உங்களிடமும் என்னிடமும் ஒரு முஸ்லீமிடமும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய
செய்யுமாறு தூண்டி இருக்கக்கூடிய செயற்பாடுகளில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சகல ஈடேற்றமான செயற்பாடுகளும் இந்த உலக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய செயற்பாடுகள் அனைத்தையும் எங்களுடைய இந்த எண்ணத்தை பொறுத்தவரையும் எண்ணத்தை பொறுத்து அது இபாதத்தாக நன்மை தரக்கூடியதாக மறுமையில் கூட பயன் தரக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் கருதுகின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றோம். எங்களுக்கு பார்க்கலாம், பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை துறந்து மறுமை விமோசனத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய வாழ்வதற்கு விரும்பிய பல மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாகத்தான் அப்துல்லா இப்னு அம்பர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நேரமும் பகலிலே நோன்பு நோற்றுக்கொண்டு இரவு நேரங்களில் நின்று வணங்கிக் கொண்டு தங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை வழங்காமல் தங்களுடைய உடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை வழங்காமல் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நெறிப்படுத்தினார்கள். நீங்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், நோன்பை விட்டுவிடுங்கள், இரவு நேரத்தில் நின்றும் வணங்குங்கள், நீங்கள் உறங்கவும் செய்யுங்கள். உங்களுடைய மனைவிக்கென்று ஒரு உரிமை இருக்கிறது, ஒரு ஹக் இருக்கிறது, அந்த உரிமையை நீங்கள் பேணுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறிப்படுத்தினார்கள். எனவே துருவு நிலையில் இஸ்லாம் வெறுக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவர்கள் கொஞ்சம் தளர்வுக்கு வந்திருக்கின்றார்கள். இதே போன்றுதான் மூன்று நபர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டு தெரிந்த பிறகு அவர்கள் சொல்லுகின்றார்கள். மூவரில் ஒருவர் சொல்லுகின்றார், நான் இதன் பிறகு இந்தளவு நபி அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே, இந்தளவு அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு கொண்டிருக்கின்றார்களே, எனவே இதன் பிறகு நான் பகல் நேரத்தில் சாப்பிட மாட்டேன், தொடர்ந்தும் நோன்பிருக்கப் போகின்றேன். மற்றவர் கூறுகின்றார், நான் இதன் பிறகு இரவு நேரங்களில் உறங்க மாட்டேன், தொடர்ந்தும் நின்று வணங்கப் போகின்றேன். மூன்றாவது நபர் சொல்கின்றார், நான் திருமணம் செய்யப்போவதில்லை, தொடர்ந்தும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடப் போகின்றேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுகின்றது. வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை அறிந்த அவர் அந்த மூவரையும் அழைத்து சொல்லுகின்றார், நான் பகலிலே நோன்பும் வைக்கின்றேன், பகலிலே நோன்பை விடுகின்றேனும் தான், இரவு நேரத்திலே நான் நின்றும் வணங்குகின்றேன் ஆனால் உறங்குகிறேனும் தான், நான் பல திருமணங்கள் செய்து குடும்பமாக நடத்துகின்றேன், குடும்பம் நடத்துகின்றேன். யார் என்னுடைய இந்த வழிமுறையை வெறுக்கின்றார்களோ, ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைசமின்னி, யார் என்னுடைய இந்த வழிமுறையை வெறுக்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அந்த மனிதர்களை நெறிப்படுத்தி இருக்கின்றார்கள். அல் குர்ஆன் சொல்வது போல இதற்கு முன் வாழ்ந்த சமூகம், அதாவது முஸ்லீம்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம், அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடிய அந்த துறவரத்தை தங்களுக்கு தாங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அல்லாஹு தாலா அவர்களுக்கு விதிக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட துறவரம் இஸ்லாத்தில் இல்லை என்று தடுத்திருக்கின்றார்கள் துறவரத்தை. எனவே துறவு வாழ்க்கை, இந்த உலகத்தை மறந்து, உலக வாழ்வை மறந்து, அந்த மறுமையை மாத்திரம் இலக்காக கொண்டு இந்த உலக வாழ்வை பால்படுத்திக் கொள்வதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை என்பதனைத்தான் இந்த இது போன்ற அறிவிப்புகள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே உலக வாழ்வு சம்பந்தமாக அல் குர்ஆன் குறிப்பிடக்கூடிய அநேகமான வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை முழுமையாக நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த உலக வாழ்வு சம்பந்தமான உண்மையான அந்த அல் குர்ஆனையும் சுன்னாவையும் படித்து பார்க்கின்ற பொழுதுதான் உண்மையாக இஸ்லாத்தினுடைய அந்த நிலைப்பாடினை, உலக வாழ்வு சம்பந்தமான மறுமை சம்பந்தமான உண்மையான நிலைப்பாட்டினை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல் குர்ஆன் வசனங்களில் இந்த உலகத்தினுடைய அற்ப நிலை சம்பந்தமாக நிறையவே பேசியிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் அற்பமானது, ஒரு சோதனை களம் என்ற கருத்தைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு அதிகமாக சொல்லித்தந்திருக்கிறது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அல் குர்ஆனிலே வமல் ஹயாத்து துன்யா இல்ல லஐபுன் வலஹ்வுன் வலத்தாருல் ஆஹிரது கைருன் லில்லதி நேர்த்தகோன் அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது, அதாவது இந்த உலக வாழ்வு வேடிக்கையும் வீண் விளையாட்டும், இந்த உலக வாழ்க்கை என்பது வேடிக்கையும் வீண் விளையாட்டுமாகும், நிச்சயமாக மறுமை வாழ்வுதான் நிலையானது என்ற கருத்தை
அதாவது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தக்வா உள்ளவர்களுக்கு இந்த மறுமை வீடானது அதுதான் நிலையானதாகும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா, அதாவது செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்கார பொருள்களே அன்றி அவை நிலையான ஒன்றல்ல என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று இன்னமா அம்பாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சோதனை பொருட்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த உலகத்தினுடைய அற்ப நிலை சம்பந்தமாக ஏராளமான ஹதீசுகள் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. அதாவது அத்துன்யா சிஜனுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகம் என்பது அதாவது மூமினுடைய சிறைச்சாலையாகவும் நிராகரிப்பாளர்களுடைய சுவர்க்கமாகவும் இருக்கிறது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. அதே போன்றுதான் அத்துன்யா மல்ஊனத்துன் வல்ஊனுன் மாஃபிஹா, அதாவது திருமதி கிரந்தத்திலே பரிவாகிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சொல்லுகிறது, இந்த உலகம் சபிக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டவை என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். லவ் கானத் துன்யா தாயிதுலு இந்தல்லாஹ் ஜுனாஹ பவுலத்தின் மாசகா காஃபிர மின்ஹா ஷுர்பதமா, அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் அதில் உள்ள அனைத்தும் ஒரு கொசுவின் இறக்கைக்கு சமனாக இருந்திருந்தாலும் அல்லாஹு தாலா ஒரு காஃபிருக்கும் ஒரு நீர் மிடராவது குடிப்பதற்குரிய ஒரு தண்ணீர் மிடராவது கொடுத்திருக்க மாட்டான். எனவே அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் அதில் உள்ள அனைத்தும் ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கு கூட சமன் இல்லை என்ற கருத்தைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. எனவே இந்த உலக வாழ்வு என்பது மிகவும் அற்ப நிலை என்று பல வசனங்கள் வந்திருந்தாலும் கூட இன்னும் பல வசனங்களை நாங்கள் குர்ஆனிலே தேடி பார்க்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு பெருமதியானது, அதனை நாங்கள் எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நிறைய வசனங்கள் குர்ஆனிலே காணப்படுகிறது. அதாவது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அவன்தான் உங்களுக்கு பூமியை வசிப்பதற்கு ஏற்றவாறு ஏற்படுத்தி தந்தான். உள்ளதி ஜால லகுமுல் அர்த தலூலன் ஃபம் ஷூஃபி மனாக்கிபிஹா வக்குலு மிருஸ்கிஹி வயலஹின் ஷூர் என்ற சூரா தபார்கல்லதி அந்த முதலா அந்த சூராவிலே சொல்லப்படுகிறது, சூரத்துல் முல்கிலே. அதாவது அவன்தான் உங்களுக்கு பூமியை நீங்கள் வசிப்பதற்கு வசதியாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றான், எனவே அதன் பல கோணங்களுக்கும் சென்று அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் நீங்கள் புசியுங்கள் சாப்பிடுங்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே பூமியை வசதியாக ஏற்படுத்தியிருக்கிறான் எங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு, பொருள் தேடுவதற்கு, இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த பூமியை வசதியாக ஏற்படுத்தியிருக்கின்றான். எனவே அதன் பத பாகங்களுக்கும் சென்று அல்லாஹினுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்ற கருத்தை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வசீனா வயஹ்லுகுமாலா தஅலமூன், அதாவது குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறி பிரயாணம் செய்வதற்காகவும் அலங்காரமாகவும் ஏற்படுத்தியிருக்கிறான். இது அல்லாதவற்றையும் நீ அவன் ஏற்படுத்தியிருக்கிறான், இது அல்லாத வாகனங்களையும் அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், அதாவது நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைத்திருக்கிறான். அப்படியாக இருந்தால் அறியாதவை என்பது என்ன? அதாவது குதிரையை எங்களுக்கு தெரியும் ஏறி பிரயாணம் செய்கின்றோம், கோவேறு கழுதையில் ஏறி பிரயாணம் செய்கின்றோம், கழுதையை நாங்கள் ஏறி பிரயாணம் செய்கின்றோம், ஆனால் நீங்கள் அறியாதவற்றையும் நாங்கள் படைத்திருக்கிறோம். அதாவது ஏறி பிரயாணம் செய்வதற்கு நீங்கள் அறியாதவை என்று சொன்னால் அதனை கண்டுபிடிப்பது யாருடைய கடமை? ஒரு முஸ்லீமுடைய கடமை. இவ்வாறு இந்த உலகத்தை அனுபவிப்பது, உலக இன்பங்களை தேடி மனிதன் பெற்றுக்கொள்வது, சுகபோகங்களை அடைந்து கொள்வதும் ஒரு இமாரத் பணி என்ற கருத்தை இஸ்லாம் சொல்லித்தருகிறது. ஆனால் இந்த இரு வகையான வசனங்களையும் நாங்கள் தேடி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை மறுமையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களோடு ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்த உலகம் மறுமையோடு ஒப்பு நோக்கி பார்க்கின்ற பொழுது மிக மிக அற்பமானது என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கையின் நிலைப்பாடு என்பது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஆனால் மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்பமானது. எனவே உலகத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது நாங்கள் மறுமையை மறந்து அதனை பயன்படுத்துவதுதான் தவறு என்ற கருத்தினைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையை மிகச் சரியாக நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற போது அந்த குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிறது, வெறுமனே ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு, உலகத்தினுடைய சுகபோகங்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இந்த உலக வாழ்வை பயன்படுத்துவது
அல்லது அனுபவிக்கின்ற நோக்கங்களை மாத்திரமாக கொண்டு இயங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு என்ற கருத்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்தை உலக வாழ்க்கையையும் அதில் உள்ள இன்பங்களை ஓட சேர்த்து மறுமையினுடைய அந்த விமோசனத்தையும் சேர்த்து ஒரு முஸ்லிம் தேடி பெற்றுக்கொள்வதுதான், அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்ற கருத்தினைத்தான் குர்ஆன் வசனம் ஒன்று சொல்லி காட்டுகிறது. ஃபமினன் நாசி மயகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா. மனிதர்களே சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் கேட்கின்றார்கள், இறைவா நீ இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதை தா, இந்த உலகத்தில் மாத்திரம் எங்களுக்கு நல்லதை தா என்று கேட்கின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஒமாலஹூ ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையிலே எந்த விதமான பங்கும் கிடையாது. அதே நேரத்தில் இன்னும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், வமின்ஹும் மையகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். அவர்கள் கேட்கின்றார்கள், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா, இறைவா இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதைத்தா, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதைத்தா, எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக. எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் கேட்க வேண்டிய துஆ கூட இந்த உலகத்திற்கும் மறுமைக்குமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொதுவாக இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது மனிதர்களில் பொதுவாக இரண்டு வகையினர் இருக்கின்றார்கள். என்ன முதலாவது வகை என்று சொன்னால், முழு கவனமும் இந்த உலகத்திலே தான் இருக்கும். உலக இலாபங்கள், உலக இன்பங்களை அதை அடைந்து கொள்வதை தான் முழு நோக்கமும் கவனமும் அந்த விடயத்திலே கண்ணுங்கருத்துமாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகளிலே கூட இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளையும் வாய்ப்புகளையும் இன்பங்களையும் நோக்கமாக கொண்டுதான் பிரார்த்தனைகளை கூட அவர்கள் அமைத்து கொண்டிருப்பார்கள். ரைட், அவர்களை பொறுத்தவரையில் எங்கள் இறைவனே எங்களுக்கு எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் தந்து விடுவாயாக என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே விளைவு அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான பங்கும் இலாபமும் கிடைக்க மாட்டாது. ஆனால் இன்னொரு பிரிவினர் இருக்கின்றார்கள், அவர்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்தை தேடுவார்கள், கேட்பார்கள், ஆனால் மறுமையை மறந்துவிட மாட்டார்கள். அந்த மறுமையை மறக்காத மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையையும் சேர்த்து இந்த உலகத்தையும் சேர்த்து ஒரு மனிதனுக்கு கொடுப்பான் என்ற கருத்தை தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இன்மை மறுமை இந்த இரண்டு வாழ்வும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் இருக்கிறது. இந்த இரண்டையும் கவனத்திற்கொண்டுதான் ஒரு முஸ்லீமுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்றுதான் இந்த குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. உலக வாழ்வை மாத்திரம் இலக்காக கொண்டோரை அல் குர்ஆன் இகழ்கிறது, அவர்களை பற்றி அல் குர்ஆன் கண்டிக்கிறது. அதே நேரம் உலகையும் மறுமை வாழ்க்கையையும் இணைத்து பார்க்கின்ற மனிதர்களை, இந்த உலக செயற்பாடுகளை மறுமைக்காக மறுமையினுடைய இலக்காக கொண்டு உலக செயற்பாடுகள் அனைத்தையும் அந்த இபாதத்தாக மாற்றிக்கொள்கின்ற மனிதர்களுக்கின்றார்கள், அவர்களை குர்ஆன் புகழ்கின்றதைத்தான் நாங்கள் குர்ஆனிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்வினுடைய இந்த நிலைப்பாட்டினை, அதாவது நாங்கள் இந்த உலகை வெறுத்து ஒதுக்கி மறுமைக்காக மாத்திரம் என்று உலகை மறந்து அதாவது துறவு நிலையில் சென்று ஒரு மனிதன் வாழ்வதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபுறத்திலே இந்த உலக வாழ்க்கை மாத்திரம்தான் வாழ்க்கை என்ற நோக்கோடு உலக இன்பங்களை அடைந்து கொள்கின்ற அதே இலக்கோடு நோக்கோடு ஒரு மனிதன் வாழ்கின்ற அந்த நிலையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு மாற்றமாக இந்த உலகத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தினுடைய பொருள்களை தேடுவதற்கு, உலகத்தில் புதிய புதிய விடயங்களை அறிமுகப்படுத்துவதற்கு, கண்டுபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இதனை மறுமையை இலக்காக கொண்டு ஒரு மனிதன் செயற்பட வேண்டும். எனவே இந்த உலகத்தையும் மறுமையையும் இணைத்து, இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்காமல் இணைத்து பார்ப்பதைத்தான் ஒரு முஸ்லீமுடைய இந்த உலக வாழ்வு சம்பந்தமான நிலைப்பாடாக காணப்பட வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமாணவர்களே, பொதுவாக இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒரு 5 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவாக கேட்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. என்ன, இவ்வுலக வாழ்வு பற்றிய ஒரு முஸ்லீமின் நோக்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை விளக்குக. ஒரு முஸ்லீமினுடைய நோக்கு, அதாவது இந்த உலக வாழ்வு பற்றிய ஒரு முஸ்லீமின் நோக்கு அல்லது உலக வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தினை ஆராய்க என்ற ஒரு வினா 5 புள்ளிகளுக்கு கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வினாவுக்கான விடையை நான் நினைக்கின்றேன் மிக அழகாக இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் புரிந்து வைத்திருப்பீர்கள் என்ற அந்த எதிர்பார்க்கையோடு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் பல வீடியோக்களோடு உங்களை சந்திப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு முன்னால் நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவின் மூலமாக
பயனடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே மற்றவர்களும் பயனடைவதற்காக இந்த வீடியோவை அவர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்கள் என்று கேட்டு மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் அஷேக் எம் எஸ் ரியாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.